நேர்களுக்கு வணக்கம். துரைக்கப்பால் நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் நாங்கள் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் சமூகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நல்லதொரு நிலையிலிருந்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சேவையாற்றுகின்ற ஒரு பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். ஆரம்பத்தில் இவரை உங்களுக்கு ஒரு சமூக ஆர்வலராக தெரிந்திருக்கும், சமூக சேவையாளனாக தெரிந்திருக்கும், அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் ஒரு அரசியல்வாதியாக தெரிந்திருக்கும், தற்போது ஒரு ஆசிரியராக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சபா குகதாஸ் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அவரை இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். எனினும் நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே கூறுங்கள். என்னை பொறுத்தவரையில் நான் வட்டுக்கோட்டை தொகுதியில், குறிப்பாக பன்னாகம் கிராமத்தில் 1980 பிறந்த நான். ஆரம்ப கல்வியை பன்னாகம் மேகண்ணான் மகாவித்தியாலயத்தில் தரம் ஒன்றிலிருந்து 11 வரை கற்றிருந்தேன். 11 பிற்பாடு அந்த பாடசாலையில் உயர்நிலை வகுப்புகள் இல்லாததன் காரணமாக நான் யாழ் சுழிவிரம் விக்டோரியா கல்லூரியில் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் கல்வி கற்றிருந்தேன். கல்வி கற்கின்ற காலகட்ட பரப்பில், குறிப்பாக கோயில் எடுக்கின்ற காலகட்ட பரப்பில், 1995 ஒரு பாரிய இடப்பெயர்வு ஒன்று ஏற்பட்டது எங்களுடைய நாட்டில், எங்களுடைய பிரதேசத்தில். அந்த இடப்பெயர்வின் மூலமாக நாங்கள் இடம்பெயர்ந்ததன் பிற்பாடு அந்த கல்வி எக்ஸாம், அதாவது உயர் எக்ஸாம் எடுப்பது இடையில் நிறுத்தப்பட்டு, பிறகு அந்த இடப்பெயர்விலிருந்து நாங்கள் தென்மராட்சி சென்று மீண்டும் எங்களுடைய இடத்திற்கு வந்ததன் பிற்பாடு அந்த பரீட்சையில் 1996 நான் கலந்து கொண்டு சித்தி எழுதியதன் பிற்பாடு தான் உயர்தர கல்விக்காக சென்றிருந்தேன். அந்த உயர்தர கல்வியில் நான் கலைப்பிரிவில், குறிப்பாக அந்த நாங்கள் கற்கின்ற காலகட்ட பிறப்பில் 4 பாடங்கள், புவியியல், வரலாறு, அரசியல், இந்து நாகரிகம் என்று சொல்லப்படுகிற 4 பாடங்களை கற்றிருந்தேன். அந்த 1999 காப்போதா உயர்தர பரீட்சையில் நான் கலந்து கொண்ட பொழுது எனக்கு கிடைத்த பொறுப்புகள் 2 பாடங்களில் பி சித்திகளும், 2 பாடங்களில் சி சித்திகளும் கிடைத்திருந்தன. பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு 6 புள்ளிகள் பற்றாக்குறை காரணமாக அந்த பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்திருந்தேன். என்றாலும் என்னுடைய முயற்சி, பின்னர் எங்களுடைய குடும்பம், அதாவது கிராமப்புறங்கள், எங்களுடைய கிராமம் விவசாய கிராமமாக இருந்தபடியால் என்னுடைய தந்தையார் விவசாயத்தில்தான் முழுமையான தொழிலாக கொண்டிருந்தார். எங்களுக்கு நிறைய வயல்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக படிக்கின்ற காலத்திலேயே வயலில் வேலை செய்து படிப்பவனாகத்தான் இருந்தேன். ஆனால் அதன் பிற்பாடு விடுதலை போராட்டத்தில் இருக்கிற உணர்வுகள் அந்த பக்கம் என்னுடைய பார்வைகள் சென்றதன் காரணமாக நான் அந்த கல்வியை நிறுத்தி அந்த விடுதலை போராட்டத்தில் இணைந்திருந்தேன். இணைந்ததன் பிற்பாடு 2009 முள்ளிவாய்க்கால் அந்த யுத்த அவலத்தில், அந்த யுத்தத்துக்குள் அகப்பட்டு அந்த யுத்தத்திலிருந்து பின்னர் இராணுவத்திடம் சரணடைந்து தடுப்பு முகாங்களிலிருந்து பெரிய அவலங்களை சந்தித்துத்தான் மீள நான் 2009 11 26ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டிருந்தேன். பின்னர் எனது சொந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய வீட்டிலிருந்து கொண்டு அடுத்த கட்டமாக என்னுடைய அந்த ஆரம்ப அறிவை வைத்து கொண்டு கல்வி கற்பிப்பதற்கு நான் முயற்சிகள் செய்து, தற்பொழுது நான் வரலாற்று துறை ஓஎல் மாணவர்களுக்கு வரலாற்று பாடத்தையும், ஏஎல் மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தையும் கற்பித்து கொண்டிருக்கின்றேன். இந்த மீள் வருகையின் பிற்பாடு நான் வெர்ஜீனியா யூனிவர்சிட்டிக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் டிகிரிக்கு பதிவு செய்து 2009 இந்த இராணுவத்திடம் இருந்து விடுவிக்கப்பட்டதன் பிற்பாடு வீடு வந்து அந்த வெளிவாரி பட்டப்படிப்புக்கு நான் பதிவு செய்து இன்று அந்த பிஏ பட்டத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் தற்பொழுது ஒரு சென்ற ஆண்டு தான் என்னுடைய வாழ்வில் நான் திருமணத்தை முடித்திருந்தேன். அதற்கு இடைப்பட்ட காலத்தில்
என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய சமூக ஆர்வம் காரணமாக என்னை முக்கியமாக இந்த யாழ் மாவட்டத்தில் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீகாந்த ஐயா அவர்களால் நான் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டேன். அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டதன் பிற்பாடு மாகாண சபைக்கு தெரிவாகி ஆரம்பத்தில் மாகாண சபைக்கு உள்ளுக்கு செல்வதற்கு குறிக்கப்பட்ட வாக்குகள் போதாமையின் காரணமாக என்னால் அங்கு செல்ல முடியவில்லை. அதன் பிற்பாடு இடையில் ஏற்பட்ட ஒரு இடைவெளியின் போது நான் அந்த மாகாண சபைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த மாகாண சபையிலும் என்னுடைய கன்னி உரை என்பது சரி. நான் அதுக்கு முன்னே நான் உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். அதாவது நீங்கள் கூறியிருக்கிறீங்களா, அதாவது இந்த சட்டத்தனி ஸ்ரீகாந்த் அவர்களால் வந்து நீங்கள் அரசியலுக்குள் நீங்கள் எழுத்து பெறப்பட்டதாக, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே அரசியலில் ஈடுபாடு இருந்ததா? அரசியல், அதாவது எங்களுடைய சமூகம் விடுதலை அடைய வேண்டும், சமூக எங்களுடைய இனத்துக்கு ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் என்ற நோக்கம், அந்த அரசியலை ஒரு நல்ல அரசியலாக நான் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பது சிறு வயதிலிருந்தே எனக்கு அது ஒரு அபாவாக இருந்தது. படிக்கின்ற காலத்தில் பாடசாலையில் கூட பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிற பொழுது அந்த தலைப்புகளை தான் எடுத்து பேசுவேன். மற்றது எதற்கு நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்ற போட்டிகள் எனக்குள் இருக்கும். ஆனால் எனக்கு அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாடசாலைகளில் நடக்கின்ற பட்டி மண்டபத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிறேன். அதேபோல் விளையாட்டு போட்டிகள் இல்லங்களுக்கு தலைவர்களாக பங்கு பற்றியிருக்கிறேன். அதைவிட பாடசாலைகள், நான் ரெண்டு பாடசாலைகளிலும் மாணவ முதல்வனாக இருந்திருக்கிறேன். கலை மன்றத்திற்கு தலைவராக இருந்திருக்கிறேன். மாணவ மன்றத்துக்கு தலைவராக இருந்திருக்கிறேன். அப்படி எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் சிறு வயதிலேயே பாடசாலை வாழ்க்கையில் நிறைய கிடைத்திருக்கிறது. அதனை மையமாக கொண்டு அதனை நான் என்னுடைய படிக்கின்ற போது என்னுடைய நண்பர்களுக்கு என்னிடுக சொல்லுவேன், எதிர்காலத்தில் நான் ஒரு அரசியல் தலைவராக வர வேணும், இந்த பிரதேசங்களுக்கு நான் எங்களோட மக்களுக்கு நல்ல அரசியல் செய்ய வேண்டும், நேர்மையான அரசியல் செய்ய வேண்டும், பக்க சார்பு இல்லாமல் மற்றதொரு ஒரு முன்மாதிரியான ஒரு ஒழுக்கமான தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நெடுக சொல்லுவேன். தற்போது கூட என்னை காணுகிற நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நீ நெடுக படிக்கிற காலத்தில் அதைத்தான் சொல்லி கொண்டிருப்பாய், அப்போ அதையே இப்போது தொழிலாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று. சரி, உங்களுடைய அரசியல் பிரவேசம், அதாவது சட்டத்தின் ஸ்ரீகாந்த் அவர்கள் உங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு முன்னர் கூட உங்களுக்கு இதில் ஈடுபாடு இருந்திருக்கிறார். ஓ, அதிகமாக அது ஒரு போராட்ட அரசியல் என்றபடியால் அது எங்களுடைய போராட்ட தலைமையினுடைய சிறப்புகள், போராட்டத்தினுடைய சிறப்புகள் அதன்பால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக அங்கு சென்றிருந்தேன். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அது மௌனிக்கப்பட்டதன் பிறகு நாங்கள் ஒரு ஜனநாயக அரசியல் என்று சொல்லி ஒரு மிதவாத அரசியலுக்குள் வந்ததன் பிற்பாடு அந்த அரசியலுக்குள் வருவதற்கு அவர் ஒரு எனக்கு ஒரு மிகவும் ஒரு ஊன்றுகோலாக இருந்தார். அதன் காரணமாகத்தான் இன்று அரசியல் அரங்கில் ஒரு தெரியக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கேன். சரி, உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருடன் வாழ்ந்த வாழ்க்கை, உங்களுடைய நான் நினைக்கிறேன் உங்களுடைய தந்தையார் ஒரு விவசாயி, அந்த எவ்வாறு உங்களை உங்களுடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள்? என்னுடைய தந்தையாரை பொறுத்தவரையில் அவர் விவசாயம் பிரதானமான தொழிலாக இருந்தாலும் அந்த நேரங்களில் மிக சொந்தமாக ரெண்டு மூன்று கார்கள் வச்சிருந்தவர். ஏனென்றால் அந்த நேரங்களில் அவருக்கு அது இந்த வாகனங்களில் ஒரு பிரியம் அலாதி இருந்தது. அந்த நேரங்களில் உங்களுக்கே தெரியும், விதல் விட்டு சொல்லலாம் இன்னார் இன்னார் தான் கார் வைத்திருக்கிறார்கள் என்று. அப்படி ஒரு விலாசமான மிக ஒரு பிரபலமான கார்களைத்தான் வைத்திருந்தவர். மிக வசதியாக இருந்தவர். நம்முடைய பகுதியில் அவருடைய பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், கார்கார் சபான்னு சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பிரபலமாக இருந்தவர். நாங்கள் என்னை பொறுத்தவரையில் படிக்கும் காலம் வரையும் நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்தது கிடையாது. தோட்டங்கள் செய்வது அவர் தன்னுடைய அந்த உழைப்பை மிதமாக உழைத்து கொள்வதற்காக செய்திருந்தார். காணிகள் எங்களுக்கு சொந்தமாக இருந்தபடியால் அந்த தோட்டங்களை செய்திருந்தோம். எங்களுக்கும் அது ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது, உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் படிக்கிற காலத்தில் காரில் தான் படிக்கவே போவோம். என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய கிராமத்தில் என்னுடன் படித்த நண்பர்கள் 17 பேர், அதில் கிட்டத்தட்ட 6 பேர் எங்கள் நாங்கள் போகிற பாதையில் இருக்கிறவர்கள். அவர்கள் எல்லோரையும் அந்த காரில் ஏற்றி என்னுடைய தந்தையார் கொண்டே அங்கே பாடசாலையில் இறக்கி விடுவார். அவ்வாறு என்று வரும்போது காவல் நிற்பார் எங்களை ஏற்றுவதற்கு. அங்கே நாங்கள் பாடசாலைகளுக்கு அருகில் இருக்கின்ற தேநீர் சாலைகளில் நாங்கள் கேட்கின்ற சாப்பாடு எல்லாம் வாங்கி தருவார். அப்படியே என்னுடைய நண்பர்களுக்கும் நான் வேண்டி கொடுக்க சொன்னால் வேண்டி கொடுப்பார். அப்படி ஒரு எங்களை கஷ்டப்படாமல் தான் ஆரம்பத்தில் எங்களை வளர்த்து
சகோதரி ஆயுர்வேத டாக்டராக இருக்கிறார் வவுனியாவில். அவரையும் என்னுடைய அடுத்த தம்பி அவர் எங்களுடைய ஊரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு எங்களை ஒரு விதமான கஷ்டங்களும் காட்டாமல் எங்களை வளர்த்திருந்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையாருக்கு தேச ரீதியான ஒரு இது இருந்தது, அபிமானம். நான் இந்த போராட்ட ரீதியான அரசியலில் அதில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது குறிப்பாக தாய்மார் அதை தடுக்கிறது வளமைதானே. அப்போ எங்களுடைய அம்மா சில நேரம் தேவையில்லாமல் போக வேண்டாம் என்று சொன்னாலும் தந்தையார் அதை கண்ணும் காணாமலும் இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து போட்டு வந்த பொழுது கூட, நான் வந்த பிற்பாடு தான் என்னுடைய தந்தையார் இறந்தவர், வந்தபோது கூட எனக்கு ஒரு புத்தூக்கமாகத்தான் அவர் இருந்தவர். தம்பி, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், ஆனால் எல்லாத்தையும் தாண்டி முன்னுக்கு வர வேணும், சமூகத்துக்கு நல்லது செய்ய வேணும் என்று தான் நெடுக சொல்லுவார் அவர். கூடுதலாக சமூக பணி அவர்களும் அவருடைய காலத்தில் நிறைய செய்திருக்கிறார். அதே போல தான் எனக்கும் இப்பொழுது எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது என்னால் இயன்ற அளவு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதுதான். இப்போ தற்போதெல்லாம் இந்த கொரோனா காலத்திலும் அதுக்கு முன்னே சுனாமி அடித்ததன் போதெல்லாம் நிறைய மக்களுக்கு நான் உணவு கொடுப்பது, உலர் உணவு கொடுப்பது போன்ற வேலை திட்டங்களில், அதாவது ஏழை மாணவர்களுக்கு கொப்பி பென்சில் புத்தகம் வழங்குவதிலெல்லாம் அது தீவிரமாக செயற்படுகிறேன். எனக்கு பல உடையாளர்கள் பக்கபலமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளில் நிறைய பேர் இன்றைக்கு இன்று கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு. அவர்கள் மூலமாக என்னால் இயன்ற அளவு சமூக சேவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் அசபா குகதாஸ் என்கின்ற பிரமுகரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தன்னுடைய அந்த வாழ்க்கையில் எவ்வாறான கஷ்டங்கள், எவ்வாறான சிரமங்களுக்கு அப்பால் தன்னால் குறிப்பாக ஒரு விடயத்தை கூறிந்த, அதாவது 2009 பின்னர் தன்னுடைய பட்டை படிப்பை நிறைவு செய்து தன்னால் சாதிக்க முடிந்ததாக கூறியிருந்த, பார்க்கலாம் இந்த பகுதியில் எவ்வாறான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்றும். சரி, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கூறியிருந்த, அதாவது தந்தையார் வந்து உறுதுணையாக பக்கவலமாக உங்களுக்கு இருந்திருக்கிறார், உண்ட அப்பாட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடிவாங்கிய சந்தர்ப்பம் இருக்க? என்னை, அதாவது நான் அறியக்கூடிய வயதிலிருந்து என்னை தந்தை உருக்கியது தான் சந்தர்ப்பங்கள் இருக்குது, ஒரு காலமும் அடித்ததில்லை. தம்பி என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை அவர் சொல்ல மாட்டார், எதற்கு எடுத்தாலும் தம்பி தம்பி என்று தான் கூப்பிடுவார். எனக்கு பேர் இருக்கிறது, எனக்கு வீட்டு பேர் குகன் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய அம்மா நடுக குகன் குகன் என்று தான் கூப்பிடுவா. ஆனால் என்னுடைய தந்தையார் குகன் என்று ஒரு காலமும் கூப்பிடுவார். ஓ, தம்பி வீட்டை வருகின்ற பொழுது கூட அம்மாட்ட கேப்பா தம்பி எங்கே போயிட்டான் மன்னிட்டான் நான் சொல்லி. அப்படி நான் வந்த பிறகுதான் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருக்கின்றாலும் இதை எப்படி செய்யலாம் பாத அபிஷேகம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போவார். மற்ற நான் கிளாஸ் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நீ தம்பி போய் படியன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டு தான் செல்லுவார். அப்படி என்னை ஒரு அன்பாகவும் ஒரு நான் என்னுடைய தந்தையாரே ஒரு தந்தையார்ன்றதுக்கு அப்பால் ஒரு நண்பன் மாதிரி தான் அவருடன் பழகிய காலங்கள். ஏனென்றால் நான் கேட்கறது எல்லாமே பண்ணி தருவேன். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய சகோதரிக்கு தம்பிக்கு எல்லாமே வேண்டி கொடுப்பார். தன்னுடன் இயலாது என்று சொன்னால் இயலாது என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லுவார். அதுக்கு ஒரு கால அவகாசம் தருவார், இவ்வளோ காலத்துக்கு பிறகு அதை வாங்குவோம் என்று. அப்படி அந்த ஆனால் அவர் அந்த எங்களுடைய முயற்சிக்கு நல்ல முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருந்தது. சரி, அப்போ உங்களுடைய தந்தையார் இவ்வாறு உங்களை இந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உங்களை வளர்த்து படிப்பித்து நல்ல நிலைக்காலாக்கிய தந்தை, நீங்கள் தடுப்பிலிருந்து வந்ததன் பிறகு தான் அவர் மோசம் போயிருக்கின்றார். ஓ, நான் வந்ததன் பிற்பாடு அவர் உண்மையில் நான் அந்த துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்த காலகட்ட பிறப்பில் அவர் மன ரீதியாக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் வெளியிலே சொல்லாமல் அதை தவிர்த்திருக்கிறார். எங்களுடைய அம்மாவுக்கோ அல்ல சகோதரங்களுக்கோ சொல்லாமல், அவருடைய உறவினர்களுக்கோ அதை சொல்லாமல் தவிர்த்தவன் காரணமாக நான் வந்ததன் பிற்பாடு அவருக்கு அவர் விதமான ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு திடீரென அவருக்கு ப்ரெஷர், அதாவது வந்து ப்ரெஷர் கூடியதன் காரணமாக அவருக்கு ஸ்ட்ரோக் உருவா ஸ்ட்ரோக் அதாவது ஒரு கையும் காலும் இழுக்கப்பட்ட நிலையில் நான் 2009 10 26 வந்ததன் பிற்பாடு ஒரு மாதம் அவர் என்னுடன் நல்ல வடிவாக கதைத்து நல்ல நல்ல சாப்பாடுகள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து தந்து என்னை அந்த அவர் இறக்கிற போது அவருக்கு 71 வயது. ஆனால் அவர் நான் வந்து இறங்கி நடந்து வருகிற போது சைக்கிளில் என்னை அவர் தான் ஏற்றி சென்றார். அப்போது இல்லை நான் ஓடுகிறேன் அப்பா நீங்கள் என்னுடைய சைக்கிள் தாருங்கள் என்று சொல்ல, இல்லை இல்லை நான் தான் ஏற்ற வேணும்னு சொல்லி ஏற்றி கொண்டு போனார்.
அதுகளை ஒரு மாதத்தில் அதிர்ச்சியையும் எனக்கு ஒரு பாரிய ஒரு கவலையையும் ஏற்படுத்தியது. ஒரு மாதத்தின் பிறகு அவர் அந்த வருத்தம் வந்து பாதிக்கப்பட்டு 2 மாதங்கள் வீட்டில் படுக்கையில் இருந்து அவர் 2010 முதலாம் மாதம் 25ஆம் தேதி இறந்துவிட்டார். அவர் இறந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பாரிய எனக்கு குறிப்பாக எனக்கு ஒரு பாரிய இழப்பு தான். ஏனென்றால் அவர் ஒரு பிரபலம், எங்கட சம் அந்த பட்டுக்கோட்டை பகுதியில் வந்து ஒரு பெரிய ஒரு அறிமுகமானவர். எல்லா கிராமங்களிலும் அவரை அநேகமாக தெரியும். ஒரு பக்கபலமாக இருந்தவர். அது மாத்திரமல்ல, நாங்கள் சலனப்படுகிற போது, வேதனைப்படுகிற போது எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி எங்களை அதிலிருந்து ஆசுவாசப்படுத்துகிற ஒரு தன்மை உடையது. தன்னுடைய எடுத்து உதாரணங்களுக்கு தான் பட்ட கஷ்டங்களையும் சொல்லி இப்படி தான் நடக்கும், இதுகளெல்லாம் தாண்டி முன்னுக்கு வர வேணும் என்று சொல்லி ஒரு குருவாக கூட அவர் பல விடயங்களில் இருந்திருக்கிறார். அது எங்களுக்கு என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாரிய இழப்பு தான். உங்களுடைய தந்தை உங்களுக்கு நண்பனாக, தந்தையாக, ஒரு குருவாக இருந்திருக்கிறார். ஆமாம். சரி, இப்போ உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? என்னுடைய நட்பு, என்னுடன் படித்தவர்கள் எல்லோருமே நல்ல நல்ல நிலைகளில் இருக்கிறார்கள். ஆசிரியர்களாக கனவேர் இருக்கிறார்கள், சிலர் வைத்தியர்களாக இருக்கிறார்கள், சிலர் நல்ல வர்த்தக துறையில் இருந்து யாழ் நகரத்துக்குள் கூட பெரிய பெரிய முதலாளிமாராகவும் இருக்கிறார்கள். அரசியலில் குறைவு. அவ்வாறு அவர்கள் காணுகிற பொழுதெல்லாம் என்னுடன் இப்போவும் கூட நண்பர்கள், பழைய நட்பு வட்டங்கள் மாதிரி நாங்கள் பாடசாலையில் செய்த குறும்புகள் அதுகள் எல்லாவற்றையும் சொல்லி சிரிப்பார்கள். நாங்கள் பாடசாலையில் படிக்கிற காலத்தில் படிப்பு முடிந்து பின்னேற கிளாஸுகளுக்கு போயிருக்க எங்கேயாலும் வீடுகளில் மாங்காய் இருந்தால் அந்த மாமரத்து கல் அறிகிறது, மாங்காய் பிடுங்கிறது. எங்களோட ஊரில் கோயிலில் நிறைய தென்னைகள் இருந்தது. அப்போ எங்களோட வந்த சிநேகிதர்களில் 2 பேர் நல்லா தென்னை மரத்தில் ஏறுவாங்க. அவங்க ஏறி இளநி பிடுங்குகிற போது அந்த இளநிகளை நாங்கள் அந்த கோயில் ஐயா கண்டால் பேசுவார், கலைப்பார். ஆனால் நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் வயல்வெளிக்குள் வைத்து குடித்து விட்டு வீடு செல்லுவோம். மற்றது எங்களுடைய அந்த கோயிலில் பெரிய கேணி இருக்கிறது. அந்த கேணி தான் அந்த எங்களோட கிராமத்தில் எல்லாருக்கும் நீச்சல் கலை தெரிந்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம். அப்போ மாறி வெய்து தண்ணி நிறைஞ்சிட்டால் எங்களுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் அந்த கேணி தான் கொஞ்சம் வாழ்க்கையாக இருக்கும். சில நண்பர்கள் வீடுகளில் பயத்தில் 2 காச்சட்டை போட்டு கொண்டு வருவாங்க. அப்போ எனக்கு அநேகமாக அந்த சிக்கல் இருக்கே இல்லை. ஏனென்றால் நீச்சல் பழகணுமன்றதில் எங்களோட அப்பா வந்து அதில் பக்கபலமாக இருந்தவர். ஆனால் அம்மா நடுக பேசுவா, கேணிக்கு போனால் வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி அந்த நண்பர்கள் அந்த படிக்கிற காலத்தில் செய்த அந்த குறும்பு வேலைகளெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. சார், உங்களுடைய சகோதரங்கள் உங்களுடைய நினைக்கிறேன் நீங்கள் மூத்தவர். உங்களுடைய இல்லை, நான் 2வது. உங்களுடைய சகோதரங்களோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன விட்டு கொடுப்புகள் இருந்திருக்கு? சகோதரங்கள் இப்போ படிக்கிற காலத்தில், இப்போ எனக்கும் அக்காவுக்கும் 3 பெயர் வித்தியாசம், தம்பிக்கும் 3 பெயர் வித்தியாசம்தான். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயம்னு சொல்லி, இப்போ உதாரணமாக தம்பி வந்து நான் போடுற ஷர்ட் மாதிரி தான் போடுவோணும்னு சொல்லி சண்டை பிடிப்பார். அப்போ அதுக்கு எங்களுடைய அப்பா வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் வாங்குது. அக்கா வந்து என்னென்ன ஒரே ஒரே அக்கா தான் இருந்தபடியால் அவளோட பெருசாக முரண்பாடுகள் இல்லை. அதான் படிக்கிற காலத்தில் அவள் டியூஷனுக்கு போகிற போது நான் தான் சைக்கிளில் ஏற்றி கொண்டு போய் அக்காவை அந்த டியூஷனுக்கு விடுவேன். ஆனால் அப்பா அந்தந்த டைமுக்கு போய் அவள் ஏற்றி கொண்டு வந்து அவள் படிக்கிறது சம்பந்தமான என்ன தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன். அவருடைய உண்மையிலே எதிர்பார்ப்பு அக்கா வந்து ஒரு டாக்டராக வர வேண்டும் என்று, அதை அக்கா வந்து சாதித்து காட்டியிருக்கிறார். அதே போல் நான் ஒரு நல்ல நிலைக்கு வருகிற பொழுது என்னுடைய தந்தையார் உயிருடன் இல்லை என்பது தான் என்னுடைய கவலை. சரி, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை, பாடசாலை நண்பர்களுடைய குடும்ப தினங்கள் குலப்படி சொல்லியிருக்கீங்க. பாடசாலையில் வந்து உங்களுடைய ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருந்தது? உங்களுக்கு பிடித்த ஆசிரியர் என்று நீங்கள் அழைச்சிருக்கீங்க? எனக்கு பிடித்த ஆசிரியர்கள் என்று சொல்ல, தமிழ் ஆசிரியரை எனக்கு ஓயல் படிக்கிற பொழுது தமிழ் ஆசிரியரை நன்றாக பிடிக்கும். ஏனென்றால் தமிழ் ஆசிரியர் தான் என்னை அந்த மேடைகளில் கொண்டு போய்விட்டு பேசுவதற்கோ, பட்டிமன்றங்கள் செய்வதற்கோ, கவிதைகள் பாடுவதற்கோ எல்லாம் பக்கபலம். ஆரம்பத்தில் அவர் தான் எழுதி தந்தது மேடை கூச்சத்தை, அது ஒரு பக்கபலமாக இருந்தது. மற்றது எங்களுடைய பாடசாலை அதிபர், 2 பாடசாலை அதிபர்களையும் எனக்கு பிடிக்கும். நான் ஓயல் படிக்கிற பொழுதும் அந்த அதிபர் வந்து
என்னுடைய விஷயத்தில் அதாவது எனக்கு ஒரு பக்கபலமாக நிறைய விஷயங்களில் என்னுடைய பெயரை கைகாட்டி குகதாசன் சொல்லி கூப்பிட்டு பல விஷயங்களுக்கு என்னை பொறுப்பு தருவேன். அதே போல் ஏஎல் படிக்கின்ற பொழுது சந்திரபாலன் என்று சொல்லப்படுகிற அதிபர் அங்கு இருந்தார் விக்டோரியா காலேஜில். அவர் தான் எங்களுக்கு தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு வைத்து எனக்கு ஏஎல்லில் வரலாறு படிப்பித்தது. தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு பாடசாலையில் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் என்னை முன்னுதாரணமாக விட்டவர். நான் பாடசாலையில் உயர்தர மாணவர் மன்றத்துக்கு பொருளாளராக இருக்கிற பொழுது கூட மாணவர்கள் என்றால் சில கணக்கறிக்கைகளில் பிரச்சனைகள் வரும். ஆனால் அவர் நேரையே சொல்லுவார், அது கோதாஸ் வந்து ஒரு மிக பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு மாணவன், ஆனபடியால் நீங்கள் எந்த பிழையான அர்த்தங்களை சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் என்று. ஆனால் அதை ஆடிட் பண்ணுற ஆசிரியர் மாதிரி எல்லாரும் அதை ஆடிட் பண்ணி சரியாக சொன்னவர்கள். அப்படியே அந்த அதிபர்கள் ரெண்டு பாடசாலை அதிபர்களும் அந்த கல்வித்துறையில் அப்பால் மற்ற துறைகளில் நான் பிரகாசிக்கிறதுக்கு அதில் திறமையானவனாக வர்றதுக்கு அதை வழிகாட்டியாக பக்கபலமாக இருந்திருக்கணும். சார், எங்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் பல தடவைகள் கூறியிருந்தால், உங்களுடைய தாய், உங்களுடைய அம்மா, உங்களுடைய அம்மா எவ்வாறு உங்களுடன் அதை நீங்கள் சொல்லியிருங்க, அதாவது அப்பா தம்பி என்று கூப்பிட்டால் அம்மா குகன் என்று கூப்பிடுறேன். உங்கள் அம்மா எவ்வாறு கவனிப்பு? அம்மா வந்து அம்மா இப்போ நான் என்னை பொறுத்தவரையில் நான் அம்மாவில் அதீத பாசமாக இருந்தேன். என்னென்றால் அம்மா வந்து வீட்டு பணிப்பெண்ணாகத்தான், அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான் அக்கா அம்மா இருந்தவா. ஆனால் அவள் சமையலோ சாப்பாடோ எங்களுடைய அப்பாவுடன் அம்மா சண்டை பிடித்ததை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை. எங்களுடைய அப்பா ஒன்று சொன்னால் அதை அம்மா செய்வா, மற்றது அம்மா சொல்லுகிற பொருட்களை அப்பா வேண்டி கொண்டு வருவேன். அப்படியான ஒரு ஒரு குடும்ப அந்த ஒற்றுமை வந்து அவருடைய வழிகாட்டல் உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு வாழ்நாளில் கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்று தான் நான் சொல்லுவேன். லைக் அப்பா வந்து எந்த விதமான தீய பழக்கங்களும் இல்லை, அதே போல தான் நானும் அந்த கொள்கையை பின்பற்றி அதன்படி அந்த தந்தையினுடைய சொல்லை பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. என்னுடைய சகோதரன் கூட அவ்வாறான ஒரு தீய பழக்கங்களும் இல்லை, குடி போதைகளோ எதுவுமே இல்லை. அவ்வாறான ஒரு எண்ணத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய வழிகாட்டல். அம்மா வந்து என்னை ஒரு நல்ல நிலையில் பார்க்க வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டவர். ஆனால் அதுவும் அம்மாவினுடைய இழப்பும் ஒரு எங்களுக்கு இன்று கூட மனதில் ஒரு பெரிய வேதனையை தந்து கொண்டிருக்கிறது. நான் தேர்தலில் களமிறங்கி இருக்கிற நேரம் துரதிருஷ்டவசமாக என்னுடைய தந்தை தாயார் கிணற்றுக்குள் தவறி விழுந்து இறந்த சம்பவம் தான் அந்த நேரம் நடந்தது. 2013 8/19 எங்களுடைய அம்மா எங்களை விட்டு பிரிந்திருந்தவா. அப்போ தேர்தல் பிரசாரம் நடந்து கொண்டிருந்த நேரம் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அம்மா அந்த கிணத்துக்கு விழுந்து இறந்தது. எங்கள் ஏனென்றால் அவள் இறக்கும்போது அவளுக்கு 57 சாகக்கூடிய வயசும் இல்லை, வாழக்கூடிய காலங்கள் எவ்வளவோ இருந்தும் எங்களுடைய அம்மா எங்களை விட்டு அந்த பொறுத்த நேரத்தில் போய்விட்டார் என்றது. இன்று கூட எனக்கு பாரிய என்னுடைய எனக்கு மட்டுமில்லை, என்னுடைய சகோதரி சகோதரன், என்னுடைய அம்மாவின் சகோதரி, எங்களுடைய உறவுகள் கனவே இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய அம்மாவுக்கு புனித வரி பெயர், வீட்டில் தங்கம் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய ஆக்களே உறவினர்களை சொல்லுவார்கள் தங்கம் தங்கம்தான் என்று. ஏனென்றால் எங்களுடைய அம்மா அடுத்தவர் வீட்டில் போய் கதைச்சதோ சண்டை பிடிச்சதோ என்னுடைய வாழ்நாளில் நான் பார்க்க இல்லை. அப்படியான ஒரு மிக மென்மையான ஒரு ஆள். சரி, நீங்கள் உங்களுடைய 15 நான் நினைக்கிறேன், உங்களுடைய 15 நீங்கள் முதலாவது இடப்பெயர்வு சந்திச்சிருக்கிறீர்கள். அதை நீங்கள் குறிப்பிட்டீங்க, அதான் உங்களுடைய ஓயல் உங்கள் கல்வியில் வந்து தாக்கத்தை செலுத்தி அடுத்த விடம்தான் நீங்கள் அதை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்தாங்க. இந்த இடப்பெயர்வு இல்லாத சந்தர்ப்பங்களில் உங்களால் இடப்பெயர்வு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இடப்பெயர்வு இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறு முன்னேறி இருப்பீர்கள்? இடப்பெயர்வு இல்லை என்றால் நாங்கள் என்னை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக போவதற்கான சந்தர்ப்பங்களும் வெவ்வேறு ஒரு துறை சார்ந்த ஒரு கல்வி துறை சார்ந்த நிலைமைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்திருக்கும். ஏனென்றால் இடப்பெயர்வு நேரங்கள் வந்து இராணுவ அழுத்தங்கள் மிக பயங்கரமாக இருந்தது. டியூஷன்களுக்கு போக இயலாது, ரவுண்ட் அப்புகள் நடக்கும். பாடசாலைக்கு போகிற பொழுதே ஏஎல் படிக்கிற காலத்தில் எனக்கு நிறைய அழுத்தங்கள். நாங்கள் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போகிற இடையில் ஒரு கேம்ப் இருந்தது, அதில் மறித்து மீசை எடுக்க வேண்டும், மீசை எடுத்து விட்டு வர வேணும் என்று சொல்லுவார்கள். மயிர் வெட்ட வேணும், ஒட்ட வெட்டக்கூடாது, இப்படி மறைத்து மறைத்து பல மாணவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தது.
அப்போ அப்படியான கரைச்சல்கள் எல்லாம் மனவேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. இடப்பெயர்வில் நான் சந்தித்த பேர் முதல் கோரமான அவலம் நவாலி செம்பித்தேஸ் தேவாலய படுகொலை. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பிந்தி விட்டோம். நாங்கள் முந்தி இருந்தால் நாங்களும் அந்த இடத்தில் எங்களுடைய குடும்பமும் அதில் மாட்டுப்பட்டிருக்கும். அதுதான் முதலில் நான் கண்ட அந்த மக்கள் சிதறி கிடந்து எல்லாம் கொல்லப்பட்டு கிடந்த முதலாவது என்னுடைய வாழ்நாளில் முதலாவதாக கண்ட ஒரு கூரம். அதன் பிற்பாடு முள்ளிவாய்க்கால் வரை நான் போன பிறகு அது எனக்கு இப்போ முள்ளிவாய்க்கால் அந்த படுகொலைகள் அந்த கூரங்கள் தான் இன்றும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. இன்று கூட நான் அந்த தமிழ் தேசம் இன்றைக்கு இவ்வளவு இழப்புகளுக்கும் பிறகு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேணும், எங்களோட மக்கள் ஏதாவது உண்ட நல்லதை அனுபவிக்க வேணும் என்று சிந்திக்கிறதுக்கான காரணம், அதற்காக நான் என்னுடைய பணியை செய்கிறதுக்கான காரணம், என்னோட இருந்த கன நண்பர்கள் நண்பியர்கள் இந்த மண்ணுக்காக போய் செத்திருக்கணும். என்னை போல வாழக்கூடிய என்னை விட திறமசாலிகள் எல்லாமே இந்த மண்ணில் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் மக்கள் நிறைய பேர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறந்திருக்கிறார்கள். அப்படியான மக்களினுடைய அந்த அவாக்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வகையில் என்னாலான ஒரு அரசியல் பணியோ அல்லது ஒரு சமூக பணியோ செய்ய வேணும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. இன்றைய தினமும் திறக்கப்பால் நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நாங்கள் திறக்கப்பால் நிகழ்ச்சியில் சபா குகதாஸ் என்கின்ற திருமுறையை பார்த்திருந்தோம். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன, குறிப்பாக இந்த இடப்பெயர்வு தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு புரட்டி போட்டது, அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் தடுப்பில் இருந்து எவ்வாறு வழிவந்து தன்னுடைய கல்வியை தன்னுடைய பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தார், அது மட்டுமில்லை குறிப்பாக ஒரு விடயத்தை கூறினார், அதாவது நட்பு வட்டாரங்கள், தன்னுடைய தந்தை தனக்கு ஒரு தந்தையாக குருவாக நண்பனாக இருந்து பல்வேறு உதவிகளை செய்ததாக, இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான துறை கப்பலான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார், அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.